உலகமெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எனக்கு பெயர் கிடையாது நான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளேன் உங்களுக்காக ஒரு செய்தியை தற்பொழுது கூறுகிறேன் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் திருமணம் என்பது ஒரு திருப்புமுனை என்பது நிதர்சனமான உண்மை வாழ்வில் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெறுவது என்பது மிக முக்கியம் பெற்றோர்கள் அனைவரும் தனது பிள்ளைகளுக்கு வாழ்க்கைத் துணையைத் தேடும்போது ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது அனைவரும் கடைபிடித்து வரும் மரபாகம் ஜாதக கடிதத்தில் இரண்டு விதமான கடிதங்கள் உண்டு ஒன்று வாக்கிய கடிதம் மற்றொன்று திருக்கடிதம் இவ்விரண்டு கடிதங்களுக்கும் சுமார் பதினாறு நாழிகை வித்தியாசம் உண்டு எனவே இவ்விரு கடிதங்களில் கணிக்கும் பொழுது ஒரு சில ஜாதகங்களில் நட்சத்திர மாற்றம் ராசி மாற்றம் லக்கர மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே தங்களது பிள்ளைகளின் ஜாதகம் எந்த கடிதத்தில் கணிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அதே கடிதத்தில் வரக்கூடிய வர்ணின் ஜாதகத்தை கணித்து பொருத்தம் பார்ப்பது சாலச் சிறந்ததாகும் மேலும் திருமண பொருத்தத்தில் பன்னிரண்டு விதமான நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே பார்ப்பது சரியான நடைமுறையாகாது மணமகன் மற்றும் மணமகளின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் கல்ஸ்திர தோஷம் புத்திர தோஷம் தார தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் பித்ரு தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் பஞ்சனி தோஷம் ஆகியவற்றை ஆராய்ந்து கணக்கீடு செய்தபின் தசா சந்தி உள்ளதா என்பதையும் ஆய்வு செய்து திருமணப் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்பதுதான் சரியான நடைமுறையாகும் எனவே பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேற்கூறப்பட்ட விபரங்களைக் கேட்டு அறிந்து திருமணம் நிச்சயம் செய்யப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அவர்கள் சிறப்புடன் வாழ்வார்கள் எனவே தங்களது பிள்ளைகளின் ஜாதகத்தை துல்லியமாக வாக்கியம் மற்றும் திருக்கடிதத்தில் கணிக்க வேண்டும் எனில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தங்களது பிள்ளைகளின் ஜாதகத்தை துல்லியமாக கழித்து திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் எனில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீவே முகவரியும் தொடர்பு என்னும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் மற்றவருக்கும் பகிருங்கள் உங்களது அபிப்பிராயத்தை கீவே பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்